நான் குமரேசன் இப்போ வந்து நம்ம என்ன பத்தி பாக்க போறோம்னா சிவனோட கிராண்ட் பாதர் பத்தி பார்க்க போறோம் வாங்க பாப்போம் என்னடா சிவனுக்கு ஃபாதர் சொல்ற கிராண்ட் ஃபாதர் சொல்ற என்னடா போட்டு குழப்பரைக்கெல்லாம் சிலவர் ஆச்சரியம் அடையலாம் வாங்க பார்ப்போம் இப்போ வந்து சிவனுக்கு வந்து ஆதியும் அந்தமும் அற்று இருக்கான்னு சொல்லுவாங்க அவர் எல்லாமே துறந்த யோகின்னு சொல்லுவாங்க சிவனுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச புராண கதையில வந்து அவருக்கு வந்து மனைவி பார்வதினும் அவருக்கு பிள்ளைகளான விநாயகர் முருகன் அசோக சுந்தரி சொல்லிதான் நம்ம கேட்டிருப்போம் அவருக்கு ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் இருக்குல்லாம் நமக்கு வந்து அவ்வளவா தெரியாது அவர் அவரே சிவனே வந்து ஒரு முனிவர்ட்டவே சொல்றாரு எனக்கு வந்து தந்தை வந்து விஷ்ணுன்னு சொல்றாரு சரி விஷ்ணுக்கு யாரு தந்தேன் கேட்கறாரு பிரம்மான்னு சொல்றாரு சரி பிரம்மாவுக்கு யாரு தந்தேன் கேட்குறாரு நாந்தேன்னு சொல்றாரு சிவனத்தையும் சொல்றாரு இது நம்ம மேக்ஸ்ல பார்த்தோம்னா மேக்ஸ்ல வந்து சர்க்கிள் ஒன்று இருக்குங்க அந்த சர்க்கிள் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும் ஆனால் எங்கே போய் முடியும் தெரியாது அதே மாதிரிதான் சிவன் அவருக்கு அந்தமும் ஆதியும் அற்று இருக்கிறாருங்க பிரபஞ்சமே சிவன் தாங்க காரணம் என்ன பார்த்தோம்னா பிரபஞ்சத்துக்கு வந்து ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாமல் அற்று இருக்கு அதே மாதிரி சிவன் வந்து ஆதியும் அந்தமும் அற்று இருக்கிறார் அதே மாதிரி விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை வருது விஷ்ணு பெரியவராக இல்லை பிரம்மா பெரியவராக சண்டை வருது எல்லாருமே சிவன் கிட்ட முறையிடுறாங்க சிவன் வந்து இந்த பிரபஞ்சத்திலே பெரிய ஒளியாக மாதிரி இருக்கிறாரு இவர் விஷ்ணு வந்து வராக ஆவதாக எடுத்து அப்படி கீழே போகிறார் அப்புறம் பிரம்மா வந்து அன்னப்பறவ வந்து அவதான் எடுத்து மேலே அப்படியே ப பறந்துட்டே போயிட்டா இருக்காரு கடைசியில் போயிட்டே இருக்காங்க யாரும் பார்க்கவே முடியல அப்படி பிரம்மா போது மேலே இருந்து ஒரு தாளம்பூ வந்து உழுகுது சரி கடைசியில் நான் வந்து பார்த்துட்டேன்னு சொல்னை வந்து நான் வந்து பார்த்துட்டேன் சிவனை பார்த்துட்டேன்னு சொல்லு உனக்கு நான் என்னால் என்னால முடிஞ்சதே செய்யறேன் அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மா சொல்றாரு அப்புறம் வந்து பார்த்துடுறாங்க அப்புறம் கீழே வரும்போது விஷ்ணு சொல்கிறாரு நீங்கள் வந்து நான் நான் வந்து சிவனை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு என் எடுத்து பிரம்மா சொல்றாரு உங்களை பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு அந்த பொய்யினாலதே பிரம்மாவுக்கு இந்தியாவில் கோயிலே இல்லைங்க அவ்வளவா கோயிலே இல்லை அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து சிவனுக்கு வந்து தாளம்பு வைப்பாங்களாம் அப்புறம் அதுல வந்து தாளம்பு எடுத்துட்டாங்க இப்போ வந்து அதுல வந்து சிவன் வந்து ஒளிமயமா இருப்பாராம் சிவன் வந்து ஒளி ரூபமானவர் அவருக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அதான் எல்லாத்தையுமே அற்று இருக்கிறாருங்க இதை நீங்களும் வீட்டில் செஃப்பா இருங்க மாஸ்க் போடுங்க வெளியே எங்கேயும் போகாதீங்க வெளியே போனீங்கன்னா நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுறதில்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க இதை உணர்ந்து செயல்படுங்க இதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க எல்லாம் சிவன் துணை நன்றி வணக்கம்